ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நான் இந்த வீடியோ உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் தி லெஜண்ட் சரவண ஸ்டோர் அந்த கடையில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க வெசல்ஸ், அப்புறம் வந்து யூட்டிலிட்டிஸ் இதோட குவாலிட்டி ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் முழுக்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கல்லில் இருந்து ஆரம்பிப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம உட்டில் கல்லில் வச்சுருப்போம். இது வந்து கொஞ்சம் புதுசாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்லேயும் வந்து சப்பாத்தி கல் இருந்தது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வந்து அப்புறம் வந்து அந்த இரும்புலையும் வந்து இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து லேபிளில் இருக்குது, பாருங்கள், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. 3 rupees இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்பூன்ஸோட ரேட் எல்லாமே. குட்டி குட்டியாக நம்ம வந்து மசாலா தூள் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்பூன் தேடுவோம்ல, அந்த ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா 3 rupees இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜெல்லி கரண்டி மாதிரியே இருக்குது, இது வந்து 6 rupees. இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து ஊற்றுற குழி கரண்டின்னு சொல்லுவாங்களா, இது வந்து ஒரு ஸ்பூனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸோ அந்தளவுக்கு ஸ்டீல் வந்து குவாலிட்டியாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இது ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ்னு சொல்லுவோம்ல, ஐஸ்கிரீம்ஸ் எடுக்கிற கரண்டி, இது வந்து 3 designs இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் டிசைனில் இருந்தது, அப்புறம் கரண்டி ஸ்பூன் மாதிரி ஒரு டிசைனில் இருந்தது, நம்ம சும்மா வந்து உள்ளே நுழைச்சி எடுக்கிற மாதிரி ஒரு டிசைனில் இருந்தது. ஸோ அதோட ரேட் எல்லாமே வந்து அபவ் 100 மேலே தான் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கட்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க ஆப்பிள் கட்டர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 111 நினைக்கிறேன், ஆமாம் 111. அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருந்தது. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா மெழுகுவடை மேக்கர், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180 மேலே ஸ்டார்ட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் பிரியது, சாத்துக்குடி ஜூஸ் பிரியது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்து லேபிளோட தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், நீங்கள் அதோட பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பூந்தி மேக்கர் சொல்லுவாங்க, நல்ல பெரிய ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்கும். பூந்திலாம் நம்ம லட்டுலாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட், ஃப்ரூட் பேஸ்கெட்டு, இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 111 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோல்டர், ஸ்பூன் ஹோல்டர், நைஃப் ஹோல்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரிய பெரிய இடியாப்பம் பிரியறது இதெல்லாம் வச்சுருந்தாங்க, சின்ன சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ரேட் எல்லாமே லேபிளில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு ஸ்பூன் ஹோல்டர் தான், ஸ்பூன் ஹோல்டர்லேயும் நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. இது செகண்ட் டிசைன். தேர்ட் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக வர ஸ்பூன் ஹோல்டர்ஸ், நம்ம அது ஸ்பூன் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூன் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் அண்ட் பெப்பர்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. அது சால்ட்டு பெப்பர் தூளாக வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர் இது. ஸோ இது வந்து 65 rupees வந்து ஸ்டார்ட் ஆச்சு, 3 sizes கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிற இது வந்து கல் பார்த்தீங்கன்னா நல்ல மார்பிள்லேயும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல கனமானதுலேயும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா 400 மேலே வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் 300 மேலே இதோட ரேட் ஸ்டார்ட் ஆச்சு. PGM கம்பெனி, அப்புறம் நிறைய கம்பெனியோட ஆயில் டிஸ்பென்சர்லாம் இருந்துச்சு. 1 லிட்டர்லேருந்து 500 ml, 250 ml வரைக்குமே இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ், அப்புறம் தண்ணி ஊற்றுற ஜெக்ஸ்லாம் நிறைய இருந்தது. டைனிங் டேபிள்க்கெலாம் அழகாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட வெசலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான், 300 வந்து இதோட ரேட்டு, 300 மேலே தான் வந்தது. கீழே பாத்திரம் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பாத்திரம் வந்து மூடி வந்து பார்த்திங்கன்னா குழியும் அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வந்து ஸ்டீமராக யூஸ் பண்ணலாம், அதாவது ஒரே நேரத்தில் வந்து ரைஸ் காய்கறி இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம், டிஃபன் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஓவராலாக கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். நிறைய பாத்திரங்கள், குட்டி குட்டியான பாத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரே சைஸில் வந்து, அதாவது ஒரு 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 டிசைனில் இருக்க பாத்திரங்கள் நிறைய சைஸில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷனில் வைக்கிற இட்லி பாத்திரம், ரொம்பவே அழகாக இருந்தது. 2 தட்டு தான் இருக்கும் அது உள்ள. இட்லி பாத்திரங்கள்லேயே நிறைய வந்து வெரைட்டிஸ் இருந்தது, குக்கர் இட்லி பாத்திரமும் இருந்தது, ஒரு நார்மலான இட்லி பாத்திரமும் இருந்தது, புட்டு மேக்கர்லாம் கூட இருந்தது. இது நார்மலான இட்லி பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, அது தட்டு மாதிரி வரும். நம்ம உள்ளே வந்து குச்சி ஒரு பைப் வச்சு தட்டு சொருவங்கள்லாம் அந்த மாதிரி வராது, தட்டு மாதிரியே வரும். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அதில் வந்து ஸ்டீமர் தட்டோடு வருது, இடியாப்பம் தட்டு, ஸ்டீமர் தட்டு, அப்புறம் டோக்லா தட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட பிராண்டை பொறுத்து அது வந்து வேரியேஷன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸு,
கம்பைனர்ஸில் நிறைய வேரியேஷன் வச்சுருந்தாங்க, நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அஞ்சரை பெட்டி, அஞ்சரை பெட்டியிலையும் நிறைய சைஸ், நிறைய பிராண்டில் நிறைய டிசைனில் இருந்தது. நான் வந்து மேலே வந்து தெரியுற மாதிரி இருக்க அஞ்சரை பெட்டி எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது, 500 மேலே இருந்தது. சிலதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 700 கூட வந்தது. பட்டர்ஃப்ளைல வந்து ஒரு பிராண்டில் பார்த்தேன், பட்டர்ஃப்ளை பிராண்டில் ஒரு அஞ்சரை பெட்டி பார்த்தேன், குட்டியாக இருந்தது. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 700 something. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் பிராண்டு தான், 400. இது பற்றின இதுதான் நான் சொன்னேன், பட்டர்ஃப்ளை பிராண்டு பிராண்டில் இருக்க அஞ்சரை பெட்டி 712 பார்த்திங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டப்பாங்க, கண்டெய்னர்ஸ், அதான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மாவுலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் இருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டியில் இருந்தது, ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. பட் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. தனியாக ஒரு பொருள் ஏதாவது வாங்கணுன்ட்டு கடைக்கு போனோம்னா அதோட ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதோட அடியில் வந்து காப்பர் கோட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 500 மேலே வந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன டப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாலாம் வாங்கிக்கலாம். அப்புறம் காஃபி மேக்கர்ஸ்லாம் வந்து இருந்தது, இது குட்டி குட்டி, இதெல்லாம் 500 அப்படி பிடிக்கிற கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 kg, 3 kg பிடிக்கிற பெரிய பெரிய டப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 200 மேலே வந்தது. இப்போ குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் ஒரு பீஸ் வந்து 11 ரூபாய், 15 ரூபாய், 21 ரூபாய், அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சைஸ் சின்னதாக எடுத்தோம்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் நிறையா இருந்தது. இந்த டிஃபன் பாக்ஸஸ்லேயும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க, 2 அடுக்கு 3 அடுக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணுற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தான், மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 மேலே போச்சு. குக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டில் குக்கர்ஸ் வச்சுருந்தாங்க, ப்ரீமியம், ஆனந்தா, ப்ரெஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி நிறைய பிராண்டில் குக்கர்ஸ் வந்து. இது 2 லிட்டர் குக்கரு, ஆனந்தா பிராண்டோட, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், 1800 கிட்டே வந்து ஒரு ரேட்டு. ஸோ குக்கர் கலெக்ஷன்ஸ் மட்டும் ஒரு ஓவராலாக காமிக்கிறேன். குக்கர்லேயும் இந்த அலுமினியம் குக்கர், இண்டக்ஷன் குக்கர், அப்புறம் வந்து நான்ஸ்டிக் குக்கர்ஸ் நிறையா இருந்தது. கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க. நல்லா இண்டோலியம் கிடாய்ஸ்லாம் கூட நிறையா இருந்தது. இது இண்டோலியம் கிடாயி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 400 மேலே போச்சு. அப்புறம் பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி அதர் கம்பெனி பிளேட்ஸும் நிறையா இருந்தது. பிராண்டு கம்பெனியோட இதுவும் நிறையா இருந்தது. ஒவ்வொரு பிளேட்டும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது, ஒவ்வொரு ப்ரைஸில் இருந்தது. ஸ்கொயரு, ரவுண்டு, இந்த மாதிரி டிஃபன் பிளேட்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்தது. பார்க்கவே நல்லா பளபளன்னு இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி சர்விங் பிளேட்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் தாம்பூலம் தட்டு, அப்புறம் பேஷன், இதெல்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி, அலுமினியத்தில் இருக்க அஞ்சரை பெட்டி. இது வந்து நான் வந்து செகண்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் எங்களோட கொல்லுப்பாட்டி வீட்டில் பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ரேர் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி நான் பார்த்தது கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன். அவங்க எங்கள் பாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றதுனால இதை நான் இப்போ தான் செகண்ட் டைம் ஃபஸ்ட் என்ன சொல்கிறது பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் என் பாட்டி வீட்டில் பார்த்தது, அப்புறம் இப்போ தான் இதை பார்க்குறேன். முதல் நம்ம சில்வர்லேயும் பிளாஸ்டிக்லேயும் வந்து அஞ்சரை பெட்டி வச்சுருப்போம். பட் அலுமினியத்துலேயும் இருக்குது, அது வந்து 200 இருக்குது. சைஸும் நிறையா இருக்குது. பேஷன்லாம் பார்த்திங்கன்னா 110 ஸ்டார்ட் ஆச்சு. அதோட கெப்பாசிட்டி, அதோட குவாலிட்டியை பொறுத்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அலுமினியமும் நிறைய இருந்தது. ஒரு ஓவராலாக தான் காமிக்கிறேன், அலுமினியம் வந்து எடுத்து காமிக்கல. ஏன்னா அலுமினியம் இப்போ நிறைய பேர் வந்து வாங்கிறது கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஓவராலாக காமிக்கிறேன். அலுமினியத்துலேயும் நிறைய பொருட்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கெடாய், சாதம் வடிக்கிற டப்பா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டில்ஸ், இதுலேயும் சைஸ் வேரியேஷன் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டராக யூஸ் பண்ணிக்கலாம், புளி வடிகட்டி, நூடுல்ஸ் வடிகட்டுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலோடு வருது, 165 kg என்னோட இருந்தது. இது பார்த்திங்கன்னா அனந்தர டிசைனில் இருக்க நூடுல்ஸ் வடிகட்டிக்கலாம், புளி வடிகட்டிக்கலாம், ஒரு கிண்ணம் மாதிரி இருக்க ஷேப்பில் இருக்க ஃபில்டர்னு சொல்லலாம். ஸோ பெரிய பெரிய ட்ரம்ஸ்லாம் நிறையா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். குடம் கலெக்ஷன்லாம் நிறையா இருந்தது.
இது பார்த்தீங்கன்னா லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவர் நெட்டு கவர்னு சொல்லுவாங்க. நம்ம பாத்திரம் பாலெலாம் குக் பண்ணும்போது மேலே மூடி வச்சுக்கலாம். ஒரு மூடியான பர்பஸ் தான் அது. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான பவுடர் டப்பாலாம் கூட இருந்தது, குட்டி குட்டி டப்பாங்கெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் ஒன்றுத்தோட ரேட்டு 20 ருபீஸ் வந்தது. சொம்புலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. ஒரு லிட்டர் பிடிக்கிற சொம்பு, அரை லிட்டர் பிடிக்கிற சொம்புலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சல்லடை. இந்த சல்லடை பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லியும் தான் தோணுச்சு. சைஸ் வந்து வேரியேஷன் வச்சுருந்தாங்க நிறையா. இது வந்து டீ வடிக்கிறது ஃபில்டர்லாம் சொல்லலாம், ஜூஸும் வடிக்கிறதுக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி நல்லா இருந்தது, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்மும் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரம்முக்கெலாம் வித் லிட்டோடு வரும். சில ட்ரம்முக்கு லிட்டு வராது, இந்த ட்ரம்முக்கெலாம் லிட்டு வரும். இதில் எல்லாத்துலேயுமே அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், க்ரோசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குண்டானுகள்லாம் நிறையா இருந்தது. அதாவது பாத்திரங்கள், சாதம் வடிக்கிறது, குழம்பு வைக்கிற பாத்திரங்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள், இதெல்லாம் குண்டான்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் காப்பர் பேஸில் வர பாத்திரங்களும் நிறையா இருந்தது. அந்த பாத்திரத்தில் அடியில் காப்பர் பேஸ் வருது. இதெல்லாம் வந்து இண்டக்ஷனில் வைக்க முடியாது. இந்த மாதிரி வாலிஸும் நிறையா இருந்தது. இந்த மாதிரி 3 லிட்ரு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 லிட்ரு பிடிக்கும். இந்த வாலி 300 ரூபாய் கிட்ட வந்து இதோட ரேட்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் சொல்லேன்னு கூச்சிக்காதீங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சாதம் வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்க பாத்திரம் 1 கிலோ தான் பிடிக்கும். அந்த மாதிரி கெப்பாசிட்டிஸ் பொறுத்து தான் அதோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அரிசி வேகும், எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தான் பொறுத்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான தூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 கிலோ பிடிக்கிற தூக்குங்க. தூக்கு வெரைட்டிஸ்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆப்பிள் ஷேப்பில் இருக்க தூக்கு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வாலி. இந்த வாலி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது ஒன்றுத்தோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து 3-4 சைஸில் வந்து கிடைக்குது நம்மளுக்கு. குடம் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது. தண்ணி பிடிக்கிற குடமே வந்து டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. பட் எடுக்கணும் போகும்போது தான் ரேட்டு கொஞ்சம் இடிக்குது, கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்டீலோட ரேட் ஏறிடுச்சு இல்லை. அப்புறம் இந்த பாத்ரூமில் சோப் ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. 3 சோப் வைக்கிற மாதிரி, 4 சோப் வைக்கிற மாதிரியான ஹோல்டர்ஸ்லாம் நிறையா இருந்தது. பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கேஸ் பர்னர் இந்த மேலே போடுறோம்ல பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தட்டு, நம்ம இதை வந்து இடியாப்பம் தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கேஸ் மேலே வைக்கிற இந்த என்ன சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு சரியாக தெரியல அது. அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறது இரும்பில் இருந்தது. இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இரும்பில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இரும்பு தோசைக்கல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 300 வரைக்குமே இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 205 ருபீஸு. இது வந்து கடாயி, இரும்பு கடாயி வந்து நிறைய சைஸு நிறைய வேரியேஷனில் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த இரும்புகள் வெயிட்டை பொறுத்து நல்லா சீசனிங் பண்ண இரும்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 183 ரூபா, நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 172 ரூபா. இதுவும் அதோடய குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ தோசைக்கல்லையும் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம சாம்பிராணி தூபம் போடுற தூபம். இது பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக இருந்தது. நான் ஸ்டிக் கடாய் மாதிரியே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கப்பு, நம்ம வீட்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மினி இட்லி பிளேட்டு, 160 ரூபாய்க்கு மேலே இருந்தது. இது வந்து சொம்பு. அப்புறம் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காஃபி மேக்கரு, பிஜியனோட காஃபி மேக்கர் 478 ரூபாய். நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நார்மலான காஃபி மேக்கரும் காமிச்சேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பரான இதோட குவாலிட்டி. ஸோ சைஸ் வந்து பெருசு சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க. பெருசு வந்து 500க்கு மேலே போச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, நம்ம பிளேட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரங்கள் அடிக்க வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் வந்து சைஸ் சைஸாக கொடுத்துருக்காங்க. பெரியசு சின்னது அதை விட சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஃபியூ கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாண்டு கலெக்ஷன் பார்க்க போகிறேன். இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வைக்கிற அந்த ஸ்டாண்டு. அப்புறம் வந்து வாட்டர் கேன் வந்து கேரி பண்ணுற ஸ்டாண்ட்லாம் கூட இருந்தது.
பிளேட்ஸ் மட்டும் கேர் பண்ற ஸ்டாண்டும் நிறைய இருந்ததாங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பர்டிகுலராக உங்களுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் என்னென்ன ரேட்டு வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.